ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் லாங்கஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட் டேம், லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜி, லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா கங்கை நதி தான். இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2,575 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதனுடைய ஆவரேஜ் ஃப்ளோ ரேட், அதாவது பாய்ச்சல் வீதம் சொல்லுவோம், 14,720 மீட்டர் கியூபர் செகண்டு. அடுத்தது பார்த்தோம்னா லாங்கஸ்ட் டேம் ஆஃப் இந்தியா ஹிராகுட் டேம். இது வந்து ஒரிசாவில் இருக்குது. இதனுடைய மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 25.79 கிலோமீட்டர் நீளம். இது வந்து இந்த ஹிராகுட் டேம் மகாநதி ரிவரில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் இன் இந்தியா பூபன் அசாரிகா பிரிட்ஜ். இது வந்து அசாமில் இருக்குது. இந்த பூபன் அசாரிகா பிரிட்ஜ் வந்து தோலாசாதியா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 9.15 கிலோமீட்டர் நீளம் உடையது. அடுத்தது பார்த்தோம்னா லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே ஆஃப் இந்தியா NH-44. இது வந்து ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 4,112 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்த NH-44 வந்து NH-7 அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியல் கவர்மெண்ட் ரெக்கார்டில் வந்து NH-7 தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா லாங்கஸ்ட் கோரிடார் இன் இந்தியா, அதாவது நடைபாதை இல்லைனா தாழ்வாரம்னு சொல்லுவோம், ராமநாத சுவாமி கோயில். இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. இதை உருவாக்கியவர் வந்து கிங் முத்துராமலிங்க சேதுபதி. ஓகே வியூஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் லாங்கஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட் டேம், லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜி, லாங்கஸ்ட் கோரிடார், லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.